வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இலி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்தும் எனல். அதாவது ஒருவனுக்கு ஒளி ஊக்கம் மிகுதியே ஆகும், ஒருவனுக்கு இழிவு அந்த ஊக்கம் இல்லாமலேயே உயிர் வாழலாம் என்று எண்ணுதல் ஆகும். ஒளி என்ற அடிப்படையில ஒரு சில விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஒளி அப்படின்னா நாம் அத்தனை பேருக்கும் பொதுவா தெரிந்த ஒரு விஷயம் வெளிச்சம். ஆனா ஒளி என்ற ஒரு வார்த்தைக்கு வேறுபட்ட மாறுபட்ட பல அர்த்தங்கள் இருக்கு. அறிவு, புகழ், அழகு, ஊக்கம், பெருமை, மதிப்பு, இந்த அத்தனை வார்த்தைகளுமே ஒளி என்ற ஒற்றை வார்த்தையுடைய பல அர்த்தங்கள். நம்முடைய வள்ளுவர் இந்த குரல் வழியா ஒளி என்ற வார்த்தைய ஊக்கம் என்ற வார்த்தைக்கு இணையா பயன்படுத்தி இருக்கிறாரு. கதிரவன் என்றும் ஒளி குறையாமல் இயங்கினாலும் இன்றும் பூமியின் ஒரு சில பகுதிகள் இருள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இந்த கூற்று பூமிக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்விற்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கை என்ற புத்தகத்துல பல பக்கங்கள் இருக்கும். நம் வாழ்வின் ஏதோ சில பக்கங்கள் இருள் நிறைந்ததா, நிம்மதி இல்லாததா, மகிழ்ச்சி இல்லாததா, நிறைவு இல்லாததா இருக்கும். அதை நாம மாற்றணும், போக்கணும், நீக்கணும் அப்படின்னா அதற்கான ஊக்கம், அதாவது ஒருவித மன உந்துதல் நமக்கு இருக்கணும். எந்த அளவிற்கு நம் மனதில் ஊக்கம் நிறைந்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம் வாழ்வு நிறைவும் நிம்மதியும் நிறைந்ததா இருக்கும். சரியான ஊக்கம் என்பது வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புவதை போன்றது. ஒரு வாகனம் எவ்வளவு உயர்வான விலை மதிப்பீட்டை கொண்டிருந்தாலும் எரிபொருள் இல்லை என்றால் அதனால் சுயமாக ஒரு அடி கூட நகர முடியாது. அதுபோலத்தான் நம் வாழ்வும். மன ஊக்கம் இல்லாமல் நம்மால் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது. நம் மன எண்ணத்தின் தேவை என்னவோ அதை சார்ந்த ஊக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தேடி அதில் வாழ்ந்தால் மட்டுமே நம் வாழ்வு எல்லா நலமும் வளமும் நிறைந்ததா இருக்கும். ஒரு மரத்தை வெட்டுவதற்கு எனக்கு 7 மணி நேரம் அவகாசம் கொடுத்தால் அதில் 4 மணி நேரத்தை என்னுடைய ரம்பத்தை கூர்மை தீட்ட பயன்படுத்துவேன் என்று ஒரு அறிஞர் சொன்னாரு. இந்த விஷயத்தை தான் மாறுபட்ட கண்ணோட்டத்துல நம்முடைய வள்ளுவர் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, இலி ஒருவருக்கு அத்திறந்து வாழ்தும் எனல் அப்படின்னு சொல்லிட்டு. நாம வாழும் வாழ்க்கையில ஊக்கம் இருந்தால் மட்டுமே ஆக்கம் சாத்தியம். நன்றிகள்.